வணக்கம் நண்பர்களே, நீங்கள் நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக், ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாரோ ஒருத்தங்களோ உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கொலீக்ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின்ஸை என்றைக்காக ஒரு இடத்துல அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லையா, ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது, ட்விட்டரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த உலகமே நாலு விஷயத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை நாலு விஷயத்த உங்கள் லைஃப்பில் செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமட்டிக்கல் கொஷின்ஸில் சின்ன வயசில் எரர் ஃபிக்ஸிங் மாதிரி தான், சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் நாலு விஷயம் இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான். சிங்கிள், கமிட்டட், பிரேக்கப், பேச்சப், இது நாளுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். இதை எப்படி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ லவ்ன்றது ஒரு ரோட்டில் ஒரு பேஸில் போயிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நிறையா ஃபேக் லவ்ஸ், ஃபேக் லவ்ஸ்னால் அது ஃபேக்குன்னு சொல்ல வரல, சொசைட்டிக்கு பயந்து லவ் பண்ணுறவங்க, கண்டிப்பாக இதுக்காக தான் லவ் பண்ணுறோம், ஆறுதலுக்காக லவ் பண்ணுறோம், லவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றி தான், அவங்க எதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, சொசைட்டிக்காக ஏன் லவ் பண்ணுறாங்கன்றதை நம்ம தெளிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரோட டிஷர்ட்ஸ் ஒன்றா இருந்தால் போதாது, ரெண்டு பேரோட மொபைல் கவர் ஒன்றா இருந்தால் போதாது, ரெண்டு பேரோட ஷூஸ் ஒன்றா இருந்தால் போதாது, ரெண்டு பேரோட எமோஷன்ஸ் ஒன்றா இருக்கணும். கண்டிப்பாக எமோஷன்ஸ் ஒன்றா இருக்காது, பட் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம். எப்படி ஷேர் பண்ணலாம்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் ஷேர் பண்ணலாம், அப்படி இல்லையா ஒரு ஃபோன் பண்ணி பேசி ஷேர் பண்ணலாம். நேரில் மீட் பண்ணி ரெண்டு பேரும் மனசார பேசி இதை ஷேர் பண்ணி இந்த ப்ராப்ளம் முடிச்சுக்கலாம். அது மட்டும் அது அப்படி பண்ணாமல் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் ஃபேஸ்புக் ஸ்டோரிலையும் இன்ஸ்டா டைம்லைன்லையும் அவங்கள பற்றி எழுதுறாங்க. சொசைட்டியோட நாலு பேர் நம்ம லவ்வை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதை போட்டதுனால தான் இந்த மாதிரி சொசைட்டி லவ்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எண்டு வரைக்கும் போகமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியலை. ஸோ இதுதான் ஒன் சைடில் போயிட்டுருக்கு. அப்படின்னு பார்த்தா இன்னொரு டைமில், மண்டே டு ஃப்ரைடே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறவங்க, பேர்டனை தலையத்துக்கு வைக்கிறவங்க, மண்டே மார்னிங் வியர்டாக எந்திக்கும் போது யாராவது ஒருத்தங்க ஆறுதலாக மெசேஜ் பண்ண மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. அந்த டைமில் அவங்க பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ ஹாய் ஹவ் ஆர் யூ என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது ஒரு ஆறுதலுக்காக ஒரு மெசேஜை அந்த இடத்துல அது ரிலேஷன்ஷிப்பாக கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போக ஆசைப்பட்றாங்க. ஸோ வீக்கெண்ட் டைமில் பிடிக்காத காஃபி ஷாப்பில் ஒரு காஃபியை வாங்கி சூடாகிறதுக்குள்ளே ரெண்டு பேரும் குடிச்சிட்டு அந்த ஷார்ட் டூரேஷனில் எமோஷன் கூட ஷேர் பண்ணாமல் சிரிச்சிட்டு ஒரு ஃபேக் ஸ்மைல் கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ உண்மையான ஸ்மைல் எப்போ வெளியே வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ செல்ஃபிக்கு கேமரா தூக்கும்போது நல்லா சிரிப்பாங்க. இன்ஸ்டா பேஜுக்கு பின்னாடியும் ஃபேஸ்புக் ஸ்டோரிக்கு பின்னாடியும் உண்மையான ஸ்மைல் இருக்குது, தவிர நேராக பேசும்போது உண்மையான ஸ்மைல்ஸ் இல்லை. நிறைய டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண டைம் ஃபுல்லாக வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மெசேஜஸ்லையும் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பீச்சில் அலையோரமாக யாரோ ஒருத்தங்க நம்ம கைப்பிடிச்சா போடுன்னு சொல்லிட்டு யார் கைப்பிடிக்கிறாங்க அவங்களை கூப்பிட்டு ஓடுறாங்க, தவிர உண்மையான காதலான்னு பார்த்துட்டு அவங்களை கூப்பிட்டு லைஃப் ஃபுல்லாக என்ட்ரி ஆக மாட்டேங்கிறாங்க. இதனால தான் நிறையா பிரேக்கப் உருவாகுது. ஸோ இதெல்லாம் ஓகே, ஒன் சைடாக போயிட்டுருன்னு பார்த்தீங்கன்னா, காசிப் பேசுகிறதுக்காக நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க. என் பாய் ஃப்ரெண்ட் அப்படி இருக்கான், என் பாய் ஃப்ரெண்ட் ரிப்பர் இருக்கான், இது வாங்கி கொடுத்தான், அது வாங்கி கொடுத்தான், வெளியே கூட்டு போனான், இம்ப்ரெஸ் பண்ணான். கேர்ள் சைடில் பேசினா பையங்க சைடில் எனக்கு ஆள் இருக்குது, ஆள் இருக்குன்ற ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி, எனக்கு ஆள் இருக்கு மச்சான், உனக்கு ஆள் இருக்கான்னு கேட்குற அளவுக்கு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேட்டருக்கு போகிறோம், பீச்சுக்கு போகிறோம், என் லைஃப் அடுத்த இடத்துக்கு கொண்டு போயிட்டேன், நான் லைஃப் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணிட்டேன், நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம்னு பேசுறதுக்காக மட்டுமே நிறைய பேர் லவ் பண்ணிட்டு தான் இன்னமும் இருக்காங்க. ஸோ அதனால தான் பிரேக்கப் பேச்சப்ன்ற ஒரு விஷயமே நம்ம லைஃப்குள்ளே வந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. என் ஃப்ரெண்ட் லவ் பண்ணுறத பார்த்தியா, அவன் லவ் பண்ணுறத பார்த்தியா, இவன் லவ் பண்ணுறத பார்த்தியா, அவங்க ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது பார்த்தியா, அவங்க மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்காங்கன்னு கம்பேர் பண்ணி நிறைய பேர் லவ் பண்ணி அதை லவ்வே இல்லாமல் பிரேக்கப் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்ஸு கீழே கண்டிப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா அது ட்ரூ லவ்க்கு எடுத்துகிட்டு போக வாய்ப்பே இல்லை. அதுலேருந்து நீங்கள் வெளில வர ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ரூட்டை மாற்றுங்க, ட்ரூ லவ்ன்ற பாத்துக்குள்ளே நீங்கள் போக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உடஞ்சி போன பவுல் மாதிரி பிரேக்கப் ஆனவங்க பேச்சப் பண்ண நினைக்காமல் பிரிகிறது நல்லது. ஸோ இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ரூ லவ்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்களே அது உண்மையிலே போய் தான், ட்ரூ லவ் ஒன்று இருக்குது. அந்த பாட்டில் அவங்க கரெக்டாக போயிட்டுருக்காங்க, அவங்க ட்ரூ பேஸ் அடைவாங்க. ஸோ கண்டிப்பாக டெய்லி பேசணும், டெய்லி பார்க்கணும், டெய்லி மீட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் தான் ட்ரூ லவ்னு சொல்கிறாங்களே அவங்க மத்தியில் வாழ்கிற சொசைட்டி பீப்புள்ஸுக்கு சொல்ல வரது என்னன்னா, இந்த மாதிரி லவ் ட்ரூ லவ் உள்ள பிரேக்கப் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒதுங்கி வாங்க. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப் வித்தின் திஸ். என் லைஃப் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுறேன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தங்களும் இதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காதிங்கன்னு சொல்ல வரதுக்காக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். நிறைய பேர் கேட்டாங்க, பிரேக்கப் பண்ண என்ன பண்ணுறது ப்ரோ, லவ் பண்ண என்ன பண்ணுறது ப்ரோ, இதை ஐடியா கொடுங்க, டிப்ஸ் கொடுங்கன்னு. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி லவ் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்து லவ் பண்ண நினைக்காதீங்க. ட்ரூவாக போகிறவங்க எப்படி எப்படிலாம் இருப்பாங்கன்னு உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சொசைட்டிக்காக லவ் பண்ணுறவங்க மட்டும் தான் நான் லவ் பண்ணுறேன் உங்கள் முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து உங்கள் வாழ்க்கை போகணுன்னு ஆசைப்படாதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஒன் பை ஒன் போஸ்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கொடுக்க கண்டென்ட்ஸ் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக ஒவ்வொரு வீடியோ வரும். சிஜே ஸ்ட்ரீட்டை எப்பவும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.